முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன். இப்பொழுது தொடர்வது விராட பருவம் பகுதி 24. தலைப்பு சைரந்திரியை விசாரித்த பிருகநலை. பிருகநலா என்கொயர்ட் சைரந்திரி. விராட பருவா செக்ஷன் 24. மகாபாரதா இன் தமிழ். இது கீசகவத பருவ தொடர்ச்சி 11 ஆகும். இந்த பதிவின் சுருக்கம், சைரந்திரியை அரண்மனைக்குள் சேர்க்க வேண்டாம் என்றும் அவளை நாட்டை விட்டு விரட்டுங்கள் எனவும் குடிமக்கள் விராடனிடம் சொன்னது. விராடன் சுதேஷ்ணையிடம் சைரந்திரியை அவள் விரும்பும் இடத்திற்கு செல்ல சொல்லுமாறு கட்டளையிட்டது. திரௌபதி விராடனின் சமையலறையில் பீமனை கண்டு பேசுவது. பிருகநலையாக இருந்த அர்ஜுனன் சைரந்திரியாக இருந்த திரௌபதியிடம் அவள் எப்படி விடுதலையடைந்தாள் என்பதை கேட்பது. சுதேஷ்ணை சைரந்திரியிடம் அவள் விரும்பிய இடத்திற்கு செல்ல சொல்வது. சைரந்திரி 13 நாள் பொறுக்குமாறு கேட்பது. இப்பொழுது விராட பருவம் பகுதி 24, சைரந்திரியை விசாரித்த பிருகநலை, இந்த பதிவிற்குள் நுழைவோம். வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் சொன்னார், சூதர்கள் கொல்லப்பட்டதை கண்ட குடிமக்கள் மன்னனிடம் அந்த விராடனிடம் சென்று நடந்தது அத்தனையும் சொன்னார்கள். அவர்கள் கூறினர், ஓ மன்னா, பலம் பொருந்திய சூதர் மகன்கள் அனைவரும் கந்தர்களால் கொல்லப்பட்டனர். உண்மையில் அவர்கள் அனைவரும் இடியால் விளக்கப்பட்ட மலை சிகரங்களைப் போல பூமியில் சிதறிக் கிடக்கிறார்கள். விடுவிக்கப்பட்ட சைரந்திரியும் நகரத்தில் இருக்கும் உமத அரண்மனைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறாள். ஐயோ, ஓ மன்னா விராடா, அந்த சைரந்திரி வருவது உமது மொத்த நாட்டுக்கும் ஆபத்தாகும். சைரந்திரியோ பெரும் அழகு படைத்தவளாக இருக்கிறாள். கந்தர்வர்களும் அதீத பலம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். மேலும் இயற்கையாகவே மனிதர்கள் அவளிடம் காமங்கொள்வார்கள் என்பதில் ஐயமில்லை. எனவே ஓ மன்னா விராடா, சைரந்திரிக்கு செய்யப்பட்ட அநீதிகளின் விளைவாக உனது நாடு அழிவை சந்திக்காமல் இருக்க தாமதமில்லாமல் நடவடிக்கையெடு என்றனர். அவர்களின் வார்த்தைகளை கேட்ட அந்த கூட்டத்தின் தலைவன் விராடன் அவர்களிடம் கூறினான், அந்த சூதர்களின் இறுதிச் சடங்குகளை செய்யுங்கள். ரத்தினங்கள் மற்றும் தாராளமான நறுமல தைலங்களுடன் கீசகர்கள் அனைவரும் சுடர்விட்டெறியும் ஒரே சிதையில் தகனம் செய்யப்படட்டும் என்றான் மன்னன் விராடன். பிறகு அச்சம் நிரம்பிய மன்னன் விராடன் தனது ராணியான சுதேஷ்ணையிடம் கூறினான், சைரந்திரி திரும்பி வரும்போது அவளிடம் நீ, ஓ அழகிய முகம் கொண்ட சைரந்திரி, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். நீ எங்கு விரும்புகிறாயோ அங்கு செல்லலாம். ஓ அழகிய இடை கொண்டவளே சைரந்திரி, ஏற்கனவே கந்தர்வர்கள் கரங்களில் பெற்ற தோல்வியால் மன்னர் அச்சமுற்றிருக்கிறார். நீ கந்தர்வர்களின் பாதுகாப்பில் இருக்கும்போது உன்னிடம் தனிப்பட்ட முறையில் இதை சொல்ல எனக்கு துணிவில்லை. எனினும் ஒரு பெண் உன்னை புண்படுத்த முடியாது என்பதால்தான் நான் ஒரு பெண்ணின் மூலம் உன்னிடம் இவற்றை சொல்கிறேன். அதாவது, பெண்கள் உன்னிடம் சொல்வதில் குற்றமில்லை, அதனால் பெண்ணான என் மனைவி மூலம் உன்னிடம் சொல்கிறேன் என்ற எனது இந்த வார்த்தைகளை அவளிடம் சொல் என்றான் மன்னன் விராடன் சுதேஷ்ணையிடம். வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார், சூதர்களை கொன்ற பிறகு பீமசேனால் விடுவிக்கப்பட்டவளும் புத்தி கூர்மையும் இளமையும் கொண்டவளுமான கிருஷ்ணை அந்த திரௌபதி தன் அனைத்து அச்சங்களில் இருந்தும் விடுபட்டு தன் அங்கங்களையும் ஆடைகளையும் நீரில் கழுவிக்கொண்டு புலியால் பயமுறுத்தப்பட்ட வெள்ளாடு போல நகரத்தை நோக்கிச் சென்றாள். அவளை கண்ட குடிமக்கள், ஓ மன்னா ஜனமேஜயா, கந்தர்வர்கள் மேல் கொண்ட பயத்தின் காரணமாக அனைத்து திசைகளிலும் ஓடினர். சிலர் தங்கள் கண்களை மூடிக்கொள்ளும் அளவுக்கு சென்றனர். பிறகு, ஓ மன்னா ஜனமேஜயா, மடைப்பள்ளியின் வாயிலில் மதங்கொண்ட பெருஞானை போல இருக்கும் பீமசேனனை அந்த பாஞ்சால இளவரசி திரௌபதி கண்டாள். ஆச்சரியத்தால் அகன்ற விழிகளுடன் அவனைக் கண்ட திரௌபதி தங்கள் இருவருக்கு மட்டுமே புரியும் வார்த்தைகளில் கூறினாள், என்னை காப்பாற்றிய கந்தர்வர்களின் இளவரசரை வணங்குகிறேன் என்றாள் திரௌபதி.
அவளது அந்த திரௌபதியின் இந்த வார்த்தைகளை கேட்ட பீமன் கூறினான், இதுவரை யாருக்கு கீழ்ப்படிந்த இந்த நகரத்தில் அம்மனிதர்கள் வாழ்ந்தார்களோ அவளது, அதாவது உனது இந்த வார்த்தைகளை கேட்டு தங்கள் கடனிலிருந்து அவர்கள் விடுபட்டதாக கருதி இனி இங்கே இருப்பார்கள் என்றான் பீமன். வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார், பிறகு அவள் ஆடக்கூடத்தில் மன்னன் விராடனின் மகள்களுக்கு ஆடக்கலை கற்பித்துக் கொண்டிருந்த வலிய கரங்கள் கொண்ட தனஞ்சயனை, மிருகநலையாக இருந்த அர்ஜுனனை கண்டாள். அப்பாவியாக இருந்தாலும் கடுமையாக துன்புறுத்தப்பட்ட கிருஷ்ணை அந்த திரௌபதி அங்கே வந்தபோது ஆடக்கூடத்திலிருந்து அர்ஜுனனுடன் வெளியே வந்த காரிகைகள் அவளை அணுகினர். பிறகு அவர்கள் கூறினர், ஓ சைரந்திரி மாலினி, நற்பேராலேயே நீ உனது ஆபத்துகளிலிருந்து வெளியேறினாய், நற்பேராலேயே நீ பாதுகாப்பாக திரும்பியிருக்கிறாய், மேலும் நீ அப்பாவியாக இருந்தாலும் உனக்கு தீங்கிழைத்த சூதர்கள் உனது நற்பேராலேயே கொல்லப்பட்டனர் என்றார்கள். இதை கேட்ட மிருகநலை அர்ஜுனன் கூறினான், ஓ சைரந்திரி, நீ எப்படி விடுவிக்கப்பட்டாய்? அந்த பாவிகளான இழிந்தவர்கள் எப்படி கொல்லப்பட்டனர்? இவை அனைத்தையும் நடந்தவாறே உன்னிடம் அறிய விரும்புகிறேன் என்று கேட்க அதற்கு சைரந்திரி கூறினாள், ஓ அருளப்பட்ட மிருகநலையே, எப்போதும் பெண்களின் அறைகளில் மகிழ்ச்சியாக நாட்களை கடத்தும் உனக்கு சைரந்திரியின் விதியில் கவலை கொள்ள சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு என்ன இருக்கிறது? சைரந்திரி தாங்கிக் கொள்ள வேண்டிய கவலைகள் ஏதும் உனக்கில்லை. அதனால்தான் துக்கத்தில் இருக்கும் என்னிடம் பரிகாசத்துடன் நீ இப்படி கேட்கிறாய் என்றாள் திரௌபதி. அதற்கு மிருகநலை கூறினான், ஓ அருளப்பட்டவளே, மிருகநலைக்கும் தனக்கே உரிய இணையற்ற துக்கங்கள் இருக்கின்றன. அவள் வெள்ளங்கைப் போல தாழ்ந்த நிலையை அடைந்திருக்கிறாள். ஓ பெண்ணே திரௌபதி, இதை நீ புரிந்து கொள்ளவில்லை. நான் உன்னுடன் வாழ்ந்திருக்கிறேன், நீயும் எங்களுடன் வாழ்ந்திருக்கிறாய். எனவே நீ துன்பத்தால் பாதிக்கப்பட்டால், ஓ அழகான இடைகள் கொண்டவளே திரௌபதி, யார்தான் அதை உணரமாட்டார்கள்? ஆனால் எவராலும் மற்றவரின் இதயத்தை முழுமையாக படிக்க முடியாது. எனவே ஓ இனிமையானவளே திரௌபதி, நீ எனது இதயத்தை அறியவில்லை என்றாள் மிருகநலை. வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார், பிறகு திரௌபதி அந்த பெண்களுடன் அரச வசிப்பிடத்துக்குள் நுழைந்து சுதேஷ்ணையின் முன் தோன்ற விரும்பினாள். ராணியின் அந்த சுதேஷ்ணையின் முன்பு அவள் வந்தபோது அந்த விராடனின் மனைவி சுதேஷ்ணை கூறினாள், மன்னனுடைய கட்டளையின் பேரில் அவள் கூறினாள், ஓ சைரந்திரி, நீ எங்கு செல்ல விரும்புகிறாயோ அங்கே செல், உனக்கு மங்களம் உண்டாகட்டும். கந்தர்வர்கள் கைகளில் ஏற்பட்ட இந்த தோல்வியைக் கண்டு மன்னர் விராடர் அஞ்சுகிறார். ஓ அழகிய கண்புருவங்கள் கொண்டவளே மாலினி, நீ இளமையுடனும் பூமியில் இணையற்ற அழகுடனும் இருக்கிறாய். மறுபுறம் ஆண்களின் விருப்பத்துக்குகந்த பொருளாகவும் இருக்கிறாய். கந்தர்வர்களும் அதீத கோபக்காரர்களாக இருக்கிறார்கள் என்றாள் சுதேஷ்ணை. அதற்கு சைரந்திரி கூறினாள், ஓ அழகான பெண்ணே சுதேஷ்ணை, இன்னும் 13 நாட்களுக்கு மட்டும் மன்னன் விராடன் என்னை பொறுத்து கொள்ளட்டும். கந்தர்வர்களும் இதற்கு மிகவும் இணக்கமாக இருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. பிறகு அவர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொண்டு விராடருக்கு ஏற்புடையதை செய்வார்கள். இப்படி செய்வதால் தனது நண்பர்களுடன் கூடிய மன்னர் பெரிய நன்மையடைவார் என்பதில் சந்தேகமில்லை என்றாள் திரௌபதி. இத்துடன் விராட பருவம் பகுதி 24 சைரந்திரியை விசாரித்த மிருகநலை இப்பதிவு நிறைவுற்றது.